Hello folks, welcome to Techie Fit Tamil. நான் உங்கள் சுதர்ஷன். இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் ரீசெண்டாக ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதாவது அவங்களோட பாலிசியை வந்து அப்டேட் பண்ண போகிறதா, கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் பண்ண போகிறதா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கும் உங்கள் எல்லாருக்குமே. ஸோ இதில் வந்து அக்ரி ஆர் நாட் நோ அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அந்த வாட்ஸ்அப்பில் கொடுத்துருந்த பாலிசி அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க இது நாள் வரைக்கும் ஃப்ரீயாக தான் வந்து வாட்ஸ்அப் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒரு காசும் வந்து நம்ம வந்து பே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ப்ளே ஸ்டோர் போயிட்டு நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், iOS-ல இருக்கட்டும் அதே மாதிரி ஆண்ட்ராய்டில் இருக்கட்டும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக அந்த சர்வீஸை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதத்தில் வந்து காசு போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனுக்கு ப்ளே ஸ்டோர் வந்து எவ்வளோ வந்து வாட்ஸ்அப்புக்கு கொடுக்குறாங்க, எத்தனை டவுன்லோட்ஸுக்கு எவ்வளோ ஒரு பீஸ் வந்து கொடுக்குறாங்க, அதை பொறுத்து தான் வந்து அவங்களுக்குள்ள வந்து பிஸ்னஸ் டீல்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் வந்து ஃப்ரீயாக தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து போக போக பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபேஸ்புக் என்னைக்கு வாட்ஸ்அப்பை வாங்கினாங்களோ, ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டை வந்து டபுள் பண்ணுறதுக்காக அவங்க நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட். வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து ரோல் அவுட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அது மூலமாக அவங்க வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கடுத்து அவங்களோட ப்ராஃபிட்டை வந்து இன்னும் கொஞ்சம் டபுள் பண்ணுறதுக்காக அவங்களோட பிஸ்னஸை வந்து என்லார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் என்லார்ஜ்மெண்ட்டில் ஒரு டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற கார்ப்பரேட்ஸ் மற்ற கம்பெனிஸோட இவங்க வந்து டைஅப் பண்ணிட்டு அவங்களுக்கு நம்மளோட டேட்டாவை வந்து கொடுத்து அது மூலமாக அவங்களோட மார்க்கெட்டிங்க்கு அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்மளோட டேட்டா வந்து செல் பண்ணுறதுக்கு ஒரு பாலிசி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாலிசிக்கு நீங்கள் அக்ரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டேட்டாவை வச்சு அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அக்ரி கொடுக்கல அப்படின்னா நாட் நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்ச நாளில் வாட்ஸ்அப் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும், பிப்ரவரி மந்தில் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ யார் யாரெல்லாம் அக்ரி கொடுத்துருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ண முடியும். அவங்களோட டேட்டாவை வாட்ஸ்அப் வந்து எடுத்துக்கிட்டு மற்ற கம்பெனிஸ் கூட பிஸ்னஸ் டீல்ஸ் பேசி அது மூலமாக வந்து ஏர்ன் பண்ண வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இதுதான் இப்போ வந்திருக்க அந்த பாலிசி. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து வந்திருப்பீங்க. ஸோ இப்போ அல்டர்னேட்டிவ் அப்ளிகேஷன், வாட்ஸ்அப்புக்கு எது அல்டர்னேட்டிவாக இருக்க அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடிட்டு இருப்பீங்க. ஸோ வாட்ஸ்அப்புக்கு எது அல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம், அது வந்து டெலிகிராம் தான். நமக்கு வந்து தெரியும் டெலிகிராமும் வாட்ஸ்அப்பும் சிமிலராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆனால் நிறைய பேர் இந்த டெலிகிராம் வந்து யூஸ் பண்ணல. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வாட்ஸ்அப் டெலிகிராமுக்கு முன்னாடியே வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வாட்ஸ்அப்பில் தர ஃபீச்சர்ஸே ரொம்ப வந்து நமக்கு பிடிச்சி போனனால ஃப்ரீயாகவும் இருந்தனால நம்ம அதுக்கே வந்து செட் ஆகிட்டோம். ஆனால் உண்மையை சொல்ல போனால் வாட்ஸ்அப்போட டெலிகிராம் ரொம்ப ரொம்ப சேஃபும் கூட, அதே மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த வாட்ஸ்அப் டெலிகிராம் இந்த ரெண்டுத்தோட கம்பேரிஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபைல் ஷேரிங்கை பொறுத்தளவுக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 100 MB வரைக்கும் தான் ஃபைல்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து பண்ணோம் அப்படின்னா கூகுள் டிரைவில் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை தான் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் டெலிகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 GB ஃபைலை நீங்கள் ஒரே டைமில் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ஃபைல் ஷேரிங் கேப்பபிலிட்டி டெலிகிராமில் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் யூசர்ஸ் என்ன குரூப், ஒரு குரூப் வந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதில் எத்தனை பேரை வந்து வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 256 மெம்பர்ஸை மட்டும்தான் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு அவங்க கூட வந்து சேட் பண்ணிக்க முடியும், ஃபைல் ஷேர் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் டெலிகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சம் யூசர்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரே குரூப்பில் வச்சு அவங்க கூட வந்து சேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பெரிய பிளாட்ஃபார்ம் வந்து டெலிகிராம். அண்ட் நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சேனல்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து இல்லை. பட் டெலிகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஓன் சேனல் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். சோ அந்த சேனல்ல உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். நீங்க லிங்க் ஷேர் பண்ணீங்க அப்படினா சப்ஸ்கிரைபர்ஸாவே வந்து தனியாக அந்த சேனலில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளும் வந்து ஒரு சேனல் வந்து வச்சுருக்கோம் டெலிகிராமில். ஸோ அதோட லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் டெலிகிராமில் இருந்தீங்க அப்படின்னா. ஸோ அதில் வந்து டெய்லி டெக் அப்டேட்ஸு அப்புறம் வந்து பெஸ்ட் ஆஃபர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அதில் எத்தனை பேர் வேணால் வந்து இருக்கலாம், 200,000 பீப்புள் வரைக்கும் அதில் வந்து ஆட் ஆகிக்கலாம் ஒரே சேனலில். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே டெலிகிராம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப்பில் அந்த ஃபீச்சர்ஸ் வந்து இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சாட் பண்ணோம் அப்படின்னா, புதுசாக ஒரு சாட் வந்து ஆரம்பிக்கணும் ஒருத்தவங்க கூட அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட நம்பரை வந்து உங்களோட ஃபோனில் வந்து சேவ் பண்ணிக்கணும், அப்போ தான் அவங்க கூட வந்து சாட் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் நீங்கள் டெலிகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்பர் சேவ் பண்ண வேண்டிய அவசியமே வந்து இல்லை. நீங்கள் ஜஸ்ட் யூசர் நேம் வச்சும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி அவங்க கூட வந்து சாட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து சேவ் பண்ணிட்டு சாட் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணாமலும் வந்து சாட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வாட்ஸ்அப்பை பொறுத்தவரை சாட்ஸ் எல்லாமே சீக்ரெட்டாக தான் வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். என்கிரிப்ஷன் எங்களுக்கு வந்து இருக்குது, வாட்ஸ்அப்பில் வந்து என்கிரிப்ஷன் ஃபீச்சர் வந்து இருக்குது. ஸோ என் டு என் யூசர்ஸுக்கு தான் வந்து மெசேஜ் வந்து பாஸ் ஆகும், அவங்கள தவிர மற்ற யாருக்குமே, அதாவது வாட்ஸ்அப்புக்கு கூட அந்த மெசேஜ் வந்து தெரியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வாட்ஸ்அப். பட் இந்த வாட்ஸ்அப்பை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் நிறையா டேட்டா லீக்ஸ் வந்து இருந்திருக்கு இந்த ரீசெண்ட் இயர்ஸில். ஸோ அந்தளவுக்கு வாட்ஸ்அப் வந்து சேஃபா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா
அந்தளவுக்கு சேஃப் அப்படின்னு வந்து 100% நம்ம சொல்லவே முடியாது. அண்ட் டெலிகிராம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சேஃப்டியை பொறுத்த அளவுக்கு டெலிகிராம் வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து சீக்ரெட் சாட் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ என் டு என் யூசர்ஸுக்கு தான் உங்களோட மெசேஜ் வந்து பாஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி டெலிகிராம் சர்வரை யாருமே வந்து ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சீக்ரெட்டான சாட் ஃபெசிலிட்டிஸ் டெலிகிராமில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைலை வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபைலை நீங்கள் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ண முடியும் மற்ற பர்சனுக்கு. பட் டெலிகிராமில் அப்படி இல்லை, நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணாமலே மற்ற பர்சனுக்கு வந்து ஒரு ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அது எத்தனை ஜிபியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபீச்சரை டெலிகிராம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் மல்டிபிள் ஆக்சஸ். வாட்ஸ்அப் பொறுத்தளவுக்கு மல்டிபிள் ஆக்சஸ் ஃபீச்சர்ஸ் வந்து அவ்வளோவா வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணல. நீங்கள் ஒரு நம்பரில் வந்து லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃபோனில் மட்டும்தான் நீங்கள் வந்து லாகின் பண்ணி அது மூலமாக தான் நீங்கள் வந்து சேட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு இன்னொரு டிவைஸில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் வெப் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப் வெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது மூலமாக கியூஆர் கோடு வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு அது அந்த பிசியில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிசி ஒரு லேப்டாப்பில் வந்து இதே சாட்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் வந்து ஆனில் இருக்கணும், உங்களோட ஃபோனில் மொபைல் டேட்டா வந்து ஆனில் இருக்கணும். பட் ஆனால் டெலிகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை டிவைஸஸில் வேணாலும் நீங்கள் வந்து லாகின் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து தனியாக டேட்டா வந்து ஆனில் இருக்கணும். ஸோ இந்த டேட்டா வந்து ஃபோனில் ஆனில் இருந்தால் தான் நீங்கள் வந்து பிசியில் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து இல்லவே இல்லை. நீங்கள் தனித்தனியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஃபோனில் ஒரு லாகின் ஐடி போட்டு டெலிகிராம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி லேப்டாப்பில் லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாம் போட்டு லாகின் பண்ணி வச்சுக்கலாம், இன்னொரு பிசியில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டிவைஸஸில் டெலிகிராம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு டிவைஸ்க்கும் இன்னொரு டிவைஸ்க்கும் கனெக்ஷன் இருக்கணும், இதில் வந்து டேட்டா ஆனில் இருக்கணும் ஆஃபில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயமே வந்து இல்லை. ஸோ நீங்கள் எல்லாத்துலேயுமே வந்து தனித்தனியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதோட டேட்டாவை யூஸ் பண்ணி அதோட லாகின் க்ரெடென்ஷியல் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வாட்ஸ்அப் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒன்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து எடிட் பண்ண முடியாது, நீங்கள் வந்து டிலீட் பண்ணிக்கலாம். டிலீட் பண்ணி டிலீட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிலீட் ஆயிரும், அதே மாதிரி நமக்கு வந்து டிலீட் ஆயிரும். ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து எரேஸ் ஆயிரும். ஆனால் இந்த மெசேஜ் வந்து டிலீட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து வாட்ஸ்அப் வந்து காட்டி கொடுத்துரும். அண்ட் டெலிகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அனுப்புகிற மெசேஜை டிலீட் ஃபார் எவ்ரி ஒன் ஆப்ஷன் வந்து கொடுத்து டிலீட் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்களுக்கும் அந்த மெசேஜ் வந்து இருக்காது, உங்களுக்கும் அந்த மெசேஜ் வந்து இருக்காது, ரெண்டு இடத்துலையுமே வந்து எரேஸ் ஆயிரும். எரேஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த தடையுமே வந்து இருக்காது. இந்த இடத்துல ஒரு மெசேஜ் டிலீட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து வரும், இந்த மெசேஜ் உங்களுக்குள்ள டிலீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெசேஜ் கூட டெலிகிராமில் வந்து வராது. ஸோ அந்தளவுக்கு அந்த தடையுமே இல்லாமல் வந்து எரேஸ் பண்ணிடும். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ ஹாய் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து நான் வந்து சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது சென்ட் ஆகிடுச்சுனாலும் அவங்களுக்கு சென்ட் ஆகிடுச்சுனாலும் நீங்கள் எடிட் அப்படின்னு அந்த மெசேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே ஒரு பென்சில் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கும் வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஹாய் அப்படின்ற மெசேஜை ஹலோன்னு மாற்றிக்கலாம், இன்னும் எக்ஸ்ட்ராவாக சில சென்டென்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடிட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து டெலிகிராமில் வந்து இருக்குது. அண்ட் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டிலீட் ஃபார் எவ்ரி ஒன் ஃபீச்சர் வந்து வித்தின் 1 hour தான் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு மேலே போயிருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மெசேஜ் வந்து டிலீட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்து டிலீட் பண்ண முடியாது, உங்களுக்கு மட்டும்தான் வந்து டிலீட் ஆகும். பட் ஆனால் டெலிகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா எனி டைம் நீங்கள் எப்போ வந்து அந்த மெசேஜை சென்ட் பண்ணியிருந்தாலும் அதை வந்து எப்போ வேணாலும் நீங்கள் வந்து டிலீட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்து டிலீட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க ஃபோன்லேயும் எரேஸ் ஆயிரும், உங்கள் ஃபோன்லேருந்து எரேஸ் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளியர் ஹிஸ்ட்ரி. வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சாட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும், டிலீட் பண்ணணும், மொத்தமாக டிலீட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் சைடுக்கு மட்டும்தான் அந்த ஒரு சாட் எல்லாத்தையும் வந்து டிலீட் பண்ணிக்க முடியும். மற்றவங்க சைடுக்கு நீங்கள் அந்த சாட் ஃபுல் சாட் எல்லாமே வந்து டிலீட் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு மெசேஜை வேணால் வந்து பண்ண முடியும், அது 1 hour தான் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே போயிருச்சு அப்படின்னா அவங்களோட சாட்டை எண்ட் யூசரோட சாட்டை வந்து நீங்கள் டிலீட் பண்ண முடியாது, உங்களோட சாட்டை மட்டும்தான் நீங்கள் வந்து டிலீட் பண்ணிக்க முடியும். பட் டெலிகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ அமிச்ச மெசேஜாக இருந்தாலும் சரி, நீங்கள் லாஸ்ட் வருஷத்தில் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க, அதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க, அந்த வருஷம் முழுக்க பேசியிருக்கீங்க. ஸோ இந்த சாட் எல்லாத்தையுமே 2 சாட்டை ஒரே இதில் வந்து நான் வந்து கிளியர் பண்ணணும், ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ணணும் அப்படின்னா டெலிகிராமில் வந்து பண்ணிக்க முடியும் ஒரே இதில். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து டெலிகிராமில் வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கிளவுட் ஸ்டோரேஜுக்கான ஆப்ஷன் வந்து இல்லை, அவங்க வந்து பேருக்குன்னு வந்து கொடுத்துருக்காங்க பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு. டெய்லி ஒரு 2 o'clock வந்து அப்டேட் ஆகிட்டே இருந்திருக்கும் பேக்கப், உங்கள் மெசேஜ் எல்லாமே பேக்கப் ஆகுது பேக்கப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இருக்க ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு தடவை ஃபோனை விட்டு வாட்ஸ்அப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணாலுமே நெக்ஸ்ட் டைம் வந்து வரும், அதுக்கடுத்துலாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டவுட் தான். ஸோ அதுக்கடுத்துலாம் வந்து வராது, அந்தளவுக்கு பேக்கப் ஆப்ஷன் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இல்லை. பட் டெலிகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா கிளவுட் ஸ்டோரேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து பேக்கப்பு ரீஸ்டோர் பண்ணுறது இது எதை பற்றியுமே வந்து கவலைப்பட வேணாம், நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பேக்கப் பண்ணிக்கலாம் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து டெலிகிராமில் வந்து இருக்குது.
அண்ட் நெக்ஸ்ட் வாட்ஸ்அப்பில் பாட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து இல்லவே வந்து இல்லை. இந்த பாட்ஸ் அப்படின்ற ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராமில் தான் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ இந்த டெலிகிராமில் இருக்க இந்த பாட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பாட்டும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாஸ்க் வந்து பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிக்ஷனரி பாட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டிக்ஷனரி பாட்டை யூஸ் பண்ணி நீங்கள் எவ்ரி வேர்டுக்கான மீனிங்கை வந்து நீங்கள் அது மூலமாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிங்கன்னா போதும், அந்த பாட்டை எனேபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கான மீனிங்கை வந்து அதுவே வந்து கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பாட்ஸ் வந்து இருக்குது. எவ்ரி பாட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த பாட்ஸ் எல்லாமே உங்களோட ஒர்க்கை வந்து ரொம்ப வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ அந்தளவுக்கு சூப்பரான ஃபீச்சர் வந்து இந்த பாட்ஸ். அண்ட் அடுத்ததாக வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் டெஸ்ட்ரக்டிவ் ஃபீச்சர்ஸ் வந்து இல்லை. டெலிகிராமில் வந்து நிறைய செல்ஃப் டெஸ்ட்ரக்டிவ் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த செல்ஃப் டெஸ்ட்ரக்டிவ் ஃபீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து தன்னைத்தானே வந்து டெலிட் பண்ணிக்கும். ஒரு நாளைக்கு அப்புறம், ஒரு மாதத்துக்கு அப்புறம், ஒரு வாரத்துக்கு அப்புறம், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அது வந்து செல்ஃபாக வந்து டெஸ்ட்ரக்டிவ் ஆகணும், டெலிட் ஆயிடணும் அப்படின்னு நம்மளே வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து டெலிகிராமில் வந்து இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இல்லை. அண்ட் கடைசியாக பார்க்க போகிற கம்பாரிசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து மெசேஜை ஷெடியூல் பண்ணிக்க முடியாது. அதாவது இன்பில்ட்டாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்து ஷெடியூல் பண்ணிக்க முடியாது. நம்ம எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்து ஷெடியூல் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஷெடியூல் பண்ணுறது எப்படி அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பட் ஆனால் டெலிகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்ட்டாகவே ஷெடியூல் பண்ணிக்கிறதுக்கான ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு மெசேஜை டைப் பண்ணிவிட்டு அதை வந்து எப்போ சென்ட் பண்ணணும் அப்படின்ற டைம் மட்டும் செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விட்டுட்டு போயிட்டா போதும், அதுவாகவே வந்து ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வந்து சென்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து டெலிகிராமில் வந்து இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் இது ரெண்டில் வந்து எது பெஸ்ட்டு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்குது இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாலிசி அப்டேட்டுக்கு அப்புறம், இந்த வாட்ஸ்அப்பில் பாலிசி வந்து அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம், இந்த வாட்ஸ்அப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்களா அக்ரி கொடுத்து, இல்லை நாட் நோன்னு கொடுத்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டெலிகிராமுக்கு வந்துருவீங்களா அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இந்த ரெண்டு அப்ளிகேஷன்ல எந்த அப்ளிகேஷன் உங்களோட ஃபேவரட் அப்படின்றத வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு இந்த வீடியோ பத்தி அப்படின்னா கீழே போயிட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க, உங்களுக்கான ரிப்ளை கண்டிப்பாக நான் வந்து பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் வந்து தொடர்ந்து நம்ம சேனல் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிற வர உங்கள்டமிருந்து விடைபெறும் சொல்யூஷன் ஃபார் டெக்கி ஃபிட் தமிழ். நன்றி.